இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எம்எல்எம் கம்பெனி லீகலாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு என்னென்ன வகையான ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும், எங்கெல்லாம் சர்டிஃபிகேட் வாங்கணும், யார்ட்டெல்லாம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேரோட கொஸ்டினே என்ன அப்படின்னு ஒரு எம்எல்எம் கம்பெனியை லீகலாக பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், எப்படி லீகலாக பண்ணுறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கொஸ்டின். அதுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எம்எல்எம்ங்கிறது வந்து ஒரு ப்ராடக்ட் கிடையாது, எம்எல்எம்ங்கிறது ஒரு மார்க்கெட்டிங் டூல். இப்போ என்னோட கம்பெனி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி நான் நடத்திட்டுருக்கேன், நான் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் வந்து இமெயில் கம்பெயின் பண்ணுவேன், யூடியூப்பில் வீடியோ போடுவேன், அது கழிஞ்சு வந்து சர்ச் இன்ஜின் கூகுள் சர்ச் இன்ஜினில் என்னோட வெப்சைட் வந்து ஃபஸ்ட் வர மாதிரி நான் எம்ப்ளாய் வச்சு வந்து என்னோடய வெப்சைட் வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டாவது வந்து நான் உலகம் ஃபுல்லாக வந்து எனக்கு மார்க்கெட்டிங் ஏஜென்சியை வந்து நான் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் பண்ணி நான் அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன். இப்போ நல்லா பார்த்துக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க, தெரிய உங்களுக்கு சரியாக புரியலன்னா நூறு மட்டும் ஓட்டி பாருங்கள். நான் என் கம்பெனி தான் நான் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேனே தவிர, நான் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய மெத்தடாலஜியை நான் ரிஜிஸ்டர் பண்ணலை, பண்ணவும் முடியாது. நான் வந்து எஸ்யோவில் நான் இந்தந்த மெத்தட்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு யாரும் கொஸ்டின் கேட்க போகிறது இல்லை. நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க, உங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் என்ன சொல்லி பணத்தை வாங்குறீங்க, என்ன சொல்லி அந்த பணத்துக்கு நீங்கள் என்ன வகையான ரிட்டர்ன் கொடுக்குறீங்க, இல்லை என்ன வகையான சர்வீஸ் கொடுக்குறீங்க, இதுக்கு தான் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ண முடியுமே தவிர, என்ன மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, மார்க்கெட்டிங் மெத்தடாலஜி என்ன அப்படிங்கிறது ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், நீங்கள் எம்எல்எம் அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட்டிங் மெத்தட் தானே தவிர, இது வந்து ஒரு ப்ராடக்டோ இல்லை சர்வீஸோ கிடையாது. அப்படிங்கிற முறையில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு எம்எல்எம் பண்ணுறதா இருந்தீங்க, இல்லை இ காமர்ஸ் பேஸ்டு எம்எல்எம் பண்ணுறதா இருந்தாச்சுன்னா, நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு என்ன ரிஜிஸ்ட்ரேஷனோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பார்க்கணும். இல்லை நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு எம்எல்எம் பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா, இதுக்குன்னு எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எம்எல்எம் வந்து டெக்னிக்கலாக வந்து லீகல் கிடையாது. நிறைய வீடியோஸும் நானும் பார்த்துருக்கேன் நெட்டில், ப்ரைவேட் லிமிட்டாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அதனால் இது ஒரு லீகல் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, பேன் கார்டு இந்த கம்பெனி பேரில் வச்சுருக்கோம் அதனால் இது லீகல்னு சொல்லுவாங்க, இதுக்கு நாங்கள் ஜிஎஸ்டி கட்டுறோம் அதனால் லீகல்னு சொல்லுவோம். இதெல்லாம் லீகல் கிடையாது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மெத்தடு, நீங்கள் கமிஷன் கொடுக்கக்கூடிய சிஸ்டம்ஸு, அதை வந்து வித்ரா கொடுக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வித்ரா கொடுக்குறீங்களா, இதெல்லாம் தான் உங்களை லீகலா இல்லை இல்லீகலா அப்படிங்கிறது முடிவு பண்ணுமே தவிர, பொதுவாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் வந்து லீகலா இல்லீகலா அப்படிங்கிறது முடிவு பண்ண முடியாது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவான ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஊரில் போனாலும் சரி, அங்கே நமக்கு தெரிஞ்சவங்க இல்லை நம்மளோட பழக்கப்பட்டவங்க இல்லை நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக வந்து சீட்டு பிடிப்பாங்க. சீட்டு பிடிக்கிறாங்கன்னா ஒன்றும் கிடையாது, மாதம் நீங்கள் நூறுரூவாயோ ஐநூறுரூவாயோ ஆயிரரூவாயோ பத்தாயிரரூவா நீங்கள் கொடுத்துட்டே வருவீங்க. அது 11 மாதம் 25 மாதம் ஏதோ ஒரு அமௌண்ட்டில் அவங்க ஏலம் போட்டோ இல்லை வந்து ஒரு ஃபிக்ஸடான அமௌண்ட் வச்சோ அவங்க நமக்கு மொத்தமாக தருவாங்க. இது பெரும்பாலும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், இப்படி சீட்டு பிடிக்கிறது வந்து ஒரு இல்லீகலான ஒரு விஷயந்தான்ட்டு. ஆனால் எல்லாருமே சீட்டு போடும், எல்லாருக்குமே சீட்டு போடும், இதில் யாரும் இந்த கொஸ்டினும் கேட்கப்படுறதில்லை. கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை இல்லீகல் தான், இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து லீகலான ரைட்ஸ் கிடையாது. லீகலாக ரைட்ஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் ஆர்பிஐ வர போய் அதுக்கு லைசன்ஸ் வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு 10 லட்சரூபாக்குள்ள ஒரு சீட்டு பிடிக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த 10 லட்சரூபா வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணணும். நாளைக்கு எதாவது பிரச்சனைனா கவர்மெண்ட் அந்த ரூபா வச்சு உங்களோட கஸ்டமருக்கு பிரித்து கொடுக்கும். இது மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ஃபார்மாலிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஸ்ரீராம் சிட் ஃபண்ட்ஸ் அதை மாதிரி பெரிய பெரிய சிட் ஃபண்ட்ஸ் கம்பெனி பண்ணுவாங்களே தவிர, நம்மளை மாதிரி வெறும் 50,000 ரூபாக்கும் 1 லட்சரூபாக்கும் பண்ணுற சிட் ஃபண்ட்ஸ் கம்பெனிலாம் பண்ணவும் முடியாது. அது பண்ணக்கூடிய ஃபார்மாலிட்டிஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயமா இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களோட ஓன் ட்ரஸ்ட்டில் தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது வர லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் வச்சு பண்ணணும் அப்படின்னா இது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அப்புறம் ப்ரைவேட் லிமிடெட் வாங்கினா லீகலா, ப்ரைவேட் லிமிடெட் ரிஜிஸ்டர் பண்ணால் லீகல் இல்லையா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, 40 லட்சரூபாக்கு மேலே ஒரு பிஸ்னஸ் டேர்ன் ஓவர் பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ரைவேட் லிமிடெட்டாக நீங்கள் பண்ணுறது வந்து நிறைய சேஃப் இருக்குது. அது உங்களோட இன்வெஸ்டருக்கும் சரி, உங்களோட எம்ப்ளாய்க்கும் சரி, அந்த கம்பெனியோட ப்ராண்டுக்கும் வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். இது மாதிரி விஷயத்துக்கு தான் ப்ரைவேட் லிமிடெட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். தவிர எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஆல்மோஸ்ட் 15 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவர் இன்னும் வந்து சோல் ப்ராப்பரேட்டர் தான் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க ப்ரைவேட் லிமிடெட் ஒன்றும் பண்ணலை. யாருமே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது கம்பல்சரியாக ப்ரைவேட் லிமிடெட் பண்ணணும் அப்படின்னு யாரும் சொல்கிற போதில்லை. அதெல்லாம் சரி சார், நான் இப்போ எம்எல்எம் கம்பெனி பண்ணணும், நான் என்னென்னலாம் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, லா என்ன சொல்லுது அப்படின்னு வச்சுன்னா, எல்லா பிஸ்னஸும் மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா, இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நீங்கள் ப்ராடக்ட்டோ சர்வீஸ் பண்ணிங்கன்னா ஜிஎஸ்டிக்கு கவர்மெண்ட் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அதை உங்கள் ஆடிட்டர் கேட்டுங்க. ஜிஎஸ்டியோட ஃபைலிங் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டி கட்ட வேண்டியிருக்கோம். ஸோ அந்த ஜிஎஸ்டிக்கு நீங்கள் பில் வச்சுருக்கீங்களா, இது ரெண்டாவது விஷயம்.
மூணாவது வந்து கம்பெனி ஆக்ட். நீங்கள் ஒரு கம்பெனி எடுத்துட்டீங்கன்னா ஒரு ப்ரைவேட் லிமிட்டடோ ஒரு பார்ட்னர்ஷிப்போ இல்லை ப்ரொப்பரேஷிப்போ எது வச்சாலும் சரி 2013 கம்பெனி ஆக்டுன்னு சொல்லி ஒரு சட்டம் வந்துச்சு. இந்த சட்டத்துக்கு அடிப்படையில் நம்ம கம்பெனி நடத்தணும். இதெல்லாம் வந்து எம்எல்எம் பிஸ்னஸுக்கு இல்லை, உலகத்தில் இந்தியாவில் யார் பிஸ்னஸ் பண்ணாலும் இந்த ஆக்டெல்லாம் வரும். அதே தான் வந்து எம்எல்எத்துக்கு வருது. ஸோ எம்எல்எத்துக்குன்னு தனிப்பட்ட லைசன்ஸ் கிடையாது. ஆனால் பொதுவாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இன்கம் டாக்ஸ் கட்டியாகணும், ஜிஎஸ்டி கட்டியாகணும், கம்பெனி ஆக்ட் இருக்குது 2013 இதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். இதுதான் பண்ணுமே தவிர எம்எல்எத்துக்கு லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி யாராவது உங்கள்கிட்ட காசு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இது ஒரு ஃப்ராடு தான். அவங்க வந்து ஃப்ராடு தான் நம்மளை சொல்கிறாங்க. எம்எல்எத்துக்குன்னு எந்த ஒரு லைசன்ஸும் கிடையாது. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, எம்எல்எம் பண்ணல. எம்எல்எம் இஸ் எ மார்க்கெட்டிங் டூல், எம்எல்எம் இஸ் மெத்தட் ஆஃப் பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங் மெத்தட் தான் எம்எல்எம்மை தவிர எம்எல்எம்மே பிஸ்னஸ் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது இல்லை ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க, சர்வீஸுக்கு ஒரு மார்க்கெட்டிங் டூலாக வந்து நீங்கள் எம்எல்எம் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ இல்லை என்ன சர்வீஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது, அதுக்கு என்ன ரெகுலேஷன் இருக்குதுன்னு சொல்லி உங்கள் ஆடிட்டருக்கு போய் கேளுங்க, உங்களோட லீகல் கன்சல்டன்ட்ல போய் கேளுங்க. நீங்கள் எம்எல்எத்துக்குன்னு சொல்லும்போது அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா 99% ஆடிட்டருக்கோ லாயருக்கோ இது எம்எல்எம்னா என்னன்ட்டே தெரியாது. ஸோ அதனால் பொதுவாக பிஸ்னஸோட எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு வேண்டிய சர்டிஃபிகேட் வாங்க, அதுதான் எம்எல்எம் சர்டிஃபிகேட் நீங்கள் சொல்லிக்கலாமே தவிர தனிப்பட்ட முறையில் எம்எல்எத்துக்கு நான் இந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அது கழிஞ்சு நீங்கள் ஏதாவது வாங்கி ஆகணும் எம்எல்எத்தை பற்றி ஏதாவது, சப்போஸ் நீங்கள் வந்து எம்எல்எம் பிஸ்னஸ் பண்ணி வெற்றி அடைஞ்சு ஒரு 1000 மெம்பர் வந்துட்டாங்க, நீங்கள் ஒரு 10 crore பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் ஒன்று பண்ணலாம். இந்தியாவில் 2 வகையான அசோசியேஷன் இந்தியாவில் இருக்குது. ஒன்று வந்து IDSA, இன்னொன்று வந்து FTSA. ரெண்டுமே வந்து ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் தான், பட் கவர்மெண்ட்டுக்கு வெவ்வேறு வகையான அட்வைசர் போர்டில் இருக்கிறாங்க. ரொம்ப பெரிய பெரிய கம்பெனிஸோட ஓனர்ஸ் எல்லாம் இந்த அசோசியேஷனில் இருக்காங்க. இந்த அசோசியேஷன்னா என்ன அப்படின்னா, எப்படி பில்டர்ஸ்லாம் சேர்ந்து இந்தியாவில் ஒரு அசோசியேஷன் பில்டர் அசோசியேஷன் வச்சுருக்காங்க, எப்படி சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் சேர்ந்து வந்து நாஸ்காம் மாதிரி ஒரு அசோசியேஷன் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் தான், கவர்மெண்ட்டோட அட்வைசரி போர்டு கிடையாது. பட் இவங்க ஒரு அசோசியேஷனாக இருந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கிடையாது, பட் ஆனால் ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். இவங்க சில ஐடியாஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அப்பப்போ அட்வைஸ் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் இவங்ககிட்ட வந்து சில அட்வைஸ் எல்லாம் கேட்டுக்கும். அது இதே மாதிரி ஆர்கனைசேஷன்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை பற்றியான டீட்டெயில் வீடியோ நான் கொஞ்சம் சீக்கிரமாக போடுறேன். இது எப்படி ஆரம்பித்தது, யாரால் இதில் மெம்பராக இருக்காங்க, இதில் மெம்பர் ஆகணும்னா என்ன காஸ்ட் ஆகும், இதோட அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க, IDSA ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, FDSA சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான அசோசியேஷன். இங்கே ஜாயின் பண்ணணும்னா கொஞ்சம் 1 lakh மேலே அவங்க மெம்பர்ஷிப் ஃபீஸ் கேட்குறாங்க. கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். பொதுவாக நீங்கள் எம்எல்எம் பிஸ்னஸ் பண்ணணுன்னா அதுக்கு தனிப்பட்ட முறையில் லைசன்ஸ் கிடையாது. நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸுக்கு எம்எல்எத்தில் நீங்கள் எந்த ப்ராடக்ட் கொடுக்குறீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன லைசன்ஸ் இருக்குது, என்ன கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ஃபில்ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட் விஷயம், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுன்னா அது லீகலாக பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் லீகலாக தான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆடிட்டரை கேட்கலாம். இந்தியாவில் பொறுத்தவரையும் 1982 சிட்ஃபண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது ஆக்ட் பார்த்தீங்கன்னா 2019 சிட்ஃபண்ட் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பில்லு வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டில். ஸோ இந்த ரெண்டு ஆக்டும் வந்து உங்கள் ஆடிட்டர்கிட்டையோ இல்லை லா ஆஃபீஸர்கிட்டையோ கேளுங்க. இதுபடி தான் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான சிஸ்டம் தான். இந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும். பெரிய லெவலில் பண்ணுறவங்க இது பண்ணலாம், இல்லை சின்ன லெவலில் பண்ணுறவங்க உங்களோட ஓன் ரிஸ்கில் பண்ணி ஓரளவுக்கு நீங்கள் ஜெயிக்கும் போது கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொஞ்சம் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் லைஃப் லாங்காக ரொம்ப பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எல்லா வகையான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ இது மாரி எனக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். தெரிஞ்சுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.